ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்பின்ஸ் ஹாபீஸ். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தம்ப்னெயில் பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்ப்ரிங் ரோல் தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் அண்ட் சிக்கன் ஸ்டஃப்ட் ஸ்ப்ரிங் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி போட்டுருங்க. அதை லைட்டாக வதக்கின பிறகு அதில் வந்துட்டு இந்த கேபேஜும் கேரட்டும் என்ன வெஜிடபிள்னாலும் நம்ம போட்டுக்கலாம். வெறும் வெஜிடபிள் மட்டும் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் கேபேஜு, கேரட்டு, அப்புறம் பெரிய வெங்காயம் இவ்வளோதான் போட்டிருக்கேன். பொட்டேட்டோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நான் வந்துட்டு சிக்கனும் சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கன் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன், ஜஸ்ட் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு சிக்கன், அதையும் நல்லா கலந்த பிறகு இதில் வந்துட்டு நாம் தேவைக்கு மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டுக்கணும். உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா கிளறி கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது ஆப்ஷனல் தான், பிடிச்சவங்க சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா கிளறி கொடுத்துக்கணும். கிளறி கொடுத்த பிறகு நம்ம ப்ரெட் எடுத்து ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாமே நல்லா கட் பண்ணிக்கணும். எதுக்குன்னா அந்த சைட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஏற்கனவே கரிஞ்ச மாதிரி இருக்கும். சீக்கிரமாக அந்த போர்ஷன் மட்டும் கரிஞ்சிட்டு நமக்கு ஒரு மாதிரி கரிஞ்ச டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கிறது. அதை தூக்கி எல்லாம் போடண்டா, அது இருக்கட்டும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டால் போதும். நம்ம ஒரு நாலு எண்ணம் செய்கிறதுக்கு ஒரு முட்டை கணக்காக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக காரத்தூளும் போட்டிருக்கேன், மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அதுவும் நம்ம இந்த பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அதை வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அந்த போர்ஷனையும் நம்ம வந்துட்டு இதில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும். இதுதான் பிரெட் க்ரம்ஸு. இதை விட நல்லா வேணாலும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பவுடர் பண்ணி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சாச்சு. கொட்டி வச்ச பிறகு நம்ம வந்துட்டு அந்த ப்ரெட்டை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெட்டை வந்துட்டு ப்ரெட்டை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். ரோல் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அதில் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா ரோல் பண்ணிட்ட பிறகு இதில் நம்ம வந்துட்டு ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு நல்லா கொஞ்சம் இந்த எக்கோட கலந்து வச்சுருக்கிறதையும் நம்ம வந்துட்டு அதில் லைட்டாக கோட் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா மைதா மாவு, எக்கு யூஸ் பண்ணாதவங்க வந்துட்டு இதில் மைதா மாவு யூஸ் பண்ணிட்டால் போதும். நல்லா இறுக்கமாக பிடிச்சி இது பண்ணணும். இந்த ஜாயின் எல்லாம் வந்துட்டு நல்லா ஒட்டுற மாதிரி, ஒட்டிச்சுன்னா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி தெரிகிற மாதிரி இருந்தாலும் அது வந்துட்டு வெளியே வராது. ஏன்னா நம்ம இதை கோட் பண்ணி எக்கில் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு லேயர் கோட் பண்ண போகிறோம். அதனால் ஏற்கனவே ப்ரெட் தான் இருக்குது, அதுக்கு மேலே திருப்பியும் ப்ரெட் வைக்கும்போது நமக்கு வந்துட்டு அது வெளியே மசாலா வராது. அதனால் கொஞ்சம் நிறையா மசாலா வேணும்னாலும் வச்சுக்கோங்க. எல்லா சைடும் ப்ரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்காண்டா. ஸோ அதை வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் வச்சு நான் வந்துட்டு தான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண பிறகு நம்ம திருப்பி ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்துட்டு அதை திருப்பி போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு திருப்பி போடும்போது எல்லா சைடும் நமக்கு வந்துட்டு கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டிலே ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.